ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அதுபடி மார்க்கெட்ஸ் ஒர்க் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் எப்பவும் போல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்பேன், அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,270 இருக்கும். ஒன்ஸ் அது கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் புட்டில் போகலாம், அவரல்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த வாட்ச் மெசேஜ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 19,217 மென்ஷன் பண்ணியிருப்பேன், எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன். ஸோ இதுக்கு கீழே நமக்கு ஒன்ஸ் நிஃப்டி வந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவரன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்மளுடைய பிளானாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்ஸ் இது கீழே பிரேக் அவுட் பண்ணாங்க. அண்ட் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்த்து இதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கனாலும் கூட ஸ்டில் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் உங்களால் ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் பிடிச்சிருக்க முடியும். ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை இன்னைக்கான மார்க்கெட்ஸில் உங்களால் பிடிச்சிருக்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களில் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் எந்த மாதிரி என்ட்ரி பண்ணும் எந்த மாதிரி எக்ஸிட் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் ரேண்டமான பாயிண்ட்ஸில் காலும் புட்டும் எடுத்து லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக ஒரு ரீல் ஃபார்மேட்ஸில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு குளோபல் டேட்டாஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ இப்போதைக்கு மணி ஆல்மோஸ்ட் 5 மணி ஆகுது. ஸோ இப்போ பார்க்கணும்னா நமக்கு வந்துட்டு குளோபல் மார்க்கெட்ஸில் யூஎஸ்ஐயில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் வேறஸ் நமக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ்டாகவும் பாசிட்டிவாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆல்சோ இன் பாசிட்டிவ் வே. ஸோ ஓவராலாக பார்க்கணும்னா குளோபல் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் தெரியறதுனால நாளைக்கு காலையில் மார்க்கெட்ஸ் ஒரு கேப் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்மளால் அது இப்போதைக்கு எதுவுமே சொல்லிட முடியாது. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளாலையும் கிளியர் அண்ட் கட்டான ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல் டெலிகிராம் குரூப்பில் நான் எப்பவும் போல வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்ஸில் இருக்கிற எல்லா குரூஷியல் பாயிண்ட்டுமே உடச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸாக டே டைம் ஃப்ரேமில் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரொம்ப குரூஷியல் பாயிண்ட் நான் இதை தான் சொல்லுவேன். இதுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்ஸில் பிளானாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த கேப்பை மார்க்கெட்ஸ் ஃபுல்ஃபில்லாக ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியனில் இருக்குது, விச் இஸ் 19,000. ஸோ நெக்ஸ்ட் குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆர் சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு 19,000 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் கீழே வந்து 19,000 கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதா ரொம்பவே கஷ்டம். ஸோ கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் நமக்கு கீழே வந்தால் தான் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது. பிகாஸ் இந்த ரீஜனில் நமக்கு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டும் கிடையாது, பெருசாக எந்த ஒரு கன்சாலிடேஷன் ரீஜனும் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க்கெட்ஸ் ஒன் சைடாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இன்னைக்கான மார்க்கெட்டில் நடந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் திருப்பி இங்கேருந்து கீழே வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 19,000 தான் இருக்குங்கிற காரணத்தினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆகிடுச்சுனா கீழே நமக்கு தொடர்ச்சியாக ஒரு 3-4 கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு பெரிய ட்ரிகர் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய டவுன் சைட் மண்டம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் இருக்கு, லைக் 18,840 வரைக்கும் நமக்கு பெரிய கேப்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பாயிண்ட் கூட விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு பார்க்க முடியும். பட்ஸ்டில் நம்ம எதாவது எதையுமே டிட்டர்மெண்டாக சொல்லிட முடியாது, கீழே தான் வரும் மேலே தான் போகும்னு சொல்லிட்டு. ஓவராலாக ப்ரைஸ் ஆக்ஷன் சைடில் பார்க்க முடியும் இந்த மாதிரியான சில க்ளூஸ் தெரியறதுனால இன்னுமே மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓவராலாக நெக்ஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா கீழே அடுத்தடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால அடுத்தடுத்த கேப்ஸ் இருக்கிறதுனால. பட் ஓவராலாக நம்ம வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்ம இந்த லாங் டேர்ம் வியூ பற்றிலாம் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான வியூ தான் நான் லாங் டேர்ம்னு சொல்கிறேன். ஸோ அந்த வியூவை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இன்ட்ராடே மார்க்கெட்ஸில் எது குரூஷியல் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டு அதை வச்சு ப்ளே பண்ணாலே நம்ம
நம்மளால ஒரு பெட்டரான ப்ராஃபிட்ஸை பண்ண முடியும் லைக் இன்னைக்கான மார்க்கெட்டில் பண்ண மாதிரி. ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ்லி இன்ட்ராடேல இருப்போம். ஸோ பெரிய லெவலில் டோட்டலாக லாங் டேர்முக்கு போக வேண்டாம். பட் ஸ்டில் லாங் டேர்மில் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது டவுனில் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஸ்டாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இதை ஒரு டிப்பாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா பார்க்கலாம். நானும் கொஞ்சம் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், சில ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிருக்கேன். பட் இன்னுமே டிப் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி டிப் வந்துச்சுன்னா இன்னுமே அக்யூமுலேட் பண்ணுறது கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக இன்ட்ராடே மார்க்கெட்ஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ், பேக் டு த 15 மினிட் சார்ஜ். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போதும் இன்றைக்கான மார்க்கெட்டோட லோவை நம்ம எடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் 19,080 கிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இப்போதைக்கே நமக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் எதுவும் பக்கத்தில் இல்லாத காரணத்தினால, அதாவது நம்ம ப்ரீவியஸாக இந்த ரீஜன் கிட்டே இருந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால இன்னொரு லோவை தான் நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி ஆகணும். மற்றபடி டெக்னிக்கலாக எந்த ஒரு ரீசனும் கிடையாது இன்னைக்கு குரூஷியல் பாயிண்ட் சொல்கிறதுக்கு, பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்டும் அந்த ரீஜியனில் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ஹியூஜ் கேண்டில் மட்டும் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை வச்சு மட்டுமே நம்மளால ஒரு குரூஷியல் பாயிண்ட் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம இன்னையோட லோவே நம்ம குரூஷியல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 19,080 கிட்ட வராங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னையோட லோ கட் ஆகிறப்ப நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போக்கலாம். அன்டில் ஆர் அன்லஸ், அதாவது 19,080க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 19,080 கட் ஆகிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் 19,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை நெக்ஸ்ட் 1 வீக்கு பொறுத்த வரைக்கும் சரி என்னோட வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நிஃப்டி மாதிரி இல்லாமல் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் சட்டிலான மொமெண்டம்னு சொல்லலாம், பெருசாக டவுன் சைடு இல்லை. ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடராக நமக்கு எதிர் அப்பா இருக்கட்டும் டவுன் ஆகட்டும் கொஞ்சம் விகரசாக மூவ் பண்ணால் தான் நம்மளாலையும் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் இன்னைக்கான மார்க்கெட்ல பெரிய லெவலில் பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் இல்லை, பெரிய லெவலில் இருந்துச்சு பட் ஸ்டில் நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா கம்மின்னு நான் சொல்ல வரேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு குரூஷியலான சப்போர்ட் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக இன்னையோட க்ளோசிங் பாயிண்ட்டை சொல்லலாம், ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ரீஜன் கிட்ட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருப்பி ஆகினோம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இந்த நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன், அண்ட் அதை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக நமக்கு கீழே வந்து இருந்தாங்க, இப்போதைக்கு இந்த சப்போர்ட் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அண்ட் அனதர் திங், நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோலேருந்து நம்ம ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோ டூ அண்ட் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நம்ம ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா இப்போதைக்கு கரெக்டாக 0.5 லைனில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். 0.5க்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ல மார்க்கெட் கீழே வந்தாங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்ல எது குரூஷியல் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 42,500 இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் கிட்ட, ஸோ இந்த ரீஜன் தான் நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன்ஸ் இல்லை, நாளைக்கான மார்க்கெட்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம், லைக் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இதுதான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இங்கேருந்து கீழே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கட் பண்ணா தான் நான் புட்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஆர் எல்ஸ் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்ஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம்ல அகைன் நம்ம நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி இன்னோட லோ கூட நீங்க மார்க் பண்ணிட்டு ஒன்ஸ் இது கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க புட்ல போய் இது வரைக்கும் டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து திரும்பறதுக்கான வாய்ப்புகளும் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல அப்டேட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்ல இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் உங்களுக்கு பார்க்குற அண்ட் தென் திஸ் இஸ் கரன் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரை.